வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 போட போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சுடு தண்ணியில் உப்பு மஞ்சளும் போட்டு ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வடிகட்டிட்டேன் பச்சை தண்ணியில். இப்போ இதுக்கு இந்த கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு பூ எடுத்துருக்கேன் காலிஃப்ளவரு. அது கொஞ்சம் கல் உப்பு போட்டு லேசாக கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஒரு கொதி வந்தோடனே எடுத்துடலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்ப்போம். இந்த கொதிக்கட்டும் ஒரே ஒரு திரும்ப போட்டோன்னா ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. இந்த பூச்சி இருந்தால் செத்துடும். சுடு தண்ணியில் முதல்ல போடக்கூடாது, முதல்ல பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த பூச்சி இருந்தால் அதில் கீழே வந்துடும். இது இந்த லேசாக வேகிறதுக்காண்டி வச்சுருக்கேன். இந்த ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ளே என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். இதில் வேறு போட்டிருக்கோம், பார்த்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் போட்டோன்னா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இது போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் எண்ணெயில் வேறு வேகும். இப்போ நான் எடுத்ததை வடிச்சிட்டு என்னென்ன போடுறதுன்னு காமிக்கிறேன். காலிஃப்ளவரை வடித்து எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் கடல மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். நீங்கள் கூட வேணும்னாலும் இந்த காரம் பிடிக்கும்னா 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 1 ஸ்பூன் சோம்பு பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. சொல்ல மறந்துட்டேன், 2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தனி மிளகா பொடி போட்டுக்கோங்க. தனி மிளகா பொடி 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் இதில் போடுறேன். மல்லிப்பொடி, இப்போ இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதெல்லாம் போட்டுருவோம். எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த அளவு மாவு போட்டால் போதும். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா பச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டுரும். இது லைட்டாக காலிஃப்ளவரும் தெரியும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். இதை அப்படி பிரட்டி வச்சிடறேன், அரை மணி நேரம் ஆகட்டும். அப்புறம் போடுறதை பார்க்கலாம். ஒன்றா லைட்டாக வேணால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும், ரொம்ப போட்டுறாதியா. இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஒரு அரை மணி நேரம் இது ஊறணும். நான் கலர் எதுவும் சேர்க்கலை, உங்களுக்கு விருப்பம்னா கலர் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கலர் போடலை. லைட்டாக அப்படி போட்டாயிருக்கணும். கடலமாவு ரொம்ப தெரியப்படாது, காலிஃப்ளவரும் தெரியணும். இந்த மிளகா பொடியெல்லாம் நான் லேசாக பொடி இருக்குது கீழே. இந்த அளவு பார்த்து பார்த்து ஊற்றணும், ஒரே இதாக ஊற்றிக்கூடாது. தண்ணி சுடுது, இப்போ தானே வேக வச்சேன், சுடுது. ஒரு அரை மணி நேரம் அப்படியே கோட்டாயி இதில் எல்லாத்துலேயும் நல்ல கடலமாவு, இந்த மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் படுற மாதிரி நல்லா பரட்டி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறணும், அப்புறம் வறுக்கலாம். அரை மணி நேரம் மேக்னேட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்துட்டு பரிமாறலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம ஊற வச்ச காலிஃப்ளவரை வறுக்கலாம். வறுத்துட்டு காட்டுறேன். உடனே போட்டோன்னா கிண்டக்கூடாது, கிண்டுனா உடஞ்சி போயிடும். உங்களுக்கு தெரியும், பிகினர்ஸ் காண்டி சொல்கிறேன், உடனே கிண்டக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்து பரிமாறணும். ஒன்று ஒன்றா தான் போடணும், அப்படியே கொட்டக்கூடாது. ஒன்று ஒன்றா தான் போடணும். போட்டு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். எடுத்துல காட்டு. ஃப்ளோர் வெந்துருச்சு, எடுத்துடலாம் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துட்றேன். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் 65 தயாராகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு பாருங்கள். உங்கள் குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவா. ஹோட்டலுக்கு போனால் முதல்ல ஆர்டர் பண்ணுறது இதான். அது காசும் கூட இது நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த மலைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.